மலர்ஸ் கிச்சன் பார்க்கும்போது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சன்னா கிரேவி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சன்னா கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் அரை கப் கருப்பு கொண்ட கல்லை எடுத்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து கொண்டக்கல்லாம் நல்லாவே ஊறிச்சு. இதை வந்து இப்போ வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்து குக்கரில் ஊற வச்சுக்க கொண்டக்கல்லை சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். கொண்டக்கல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியை நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனால் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், ரெண்டு மூணு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஆறு பல் பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்குவோம். இதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கின பின்னாடி ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கணும். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளியை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். வதக்கின பின்னாடி கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஏற்கனவே வந்து கொண்டக்கல்ல வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் வந்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ஒரு பிரிஞ்சலை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்துடணும். இது வந்து இந்த கிரேவி வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதித்து திக்கானோடனே வேக வச்சுருக்க கருப்பு கொண்டக்கல்லை இதில் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சன்னா கிரேவி வந்து நல்லா கொதித்து திக்காக வரட்டும். அடுப்பை வந்து மிதமான சுட்டில் வச்சுக்குவோம். இப்போ வந்து கிரேவி நல்லா கொதித்து திக்காயிருச்சு. ஸோ சூப்பராக சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சன்னா கிரேவி வந்து சப்பாத்தி, ரோட்டி, பூரி, நான் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மலர்ஸ் கிச்சனுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.